வணக்கம் ஷோ பிசி போற மோசன் மிஸ்டர் எஃபோன்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது தக்ஸ் படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர். பேரே தக்ஸ்ன்னு வச்சுட்டாங்க. ஸோ அடிதடி சண்டை வெட்டு குத்து ரத்தம் நிறைய இருக்க போகுது ஆப்வியஸ்லி. பட் பிருந்தா மேம் எப்படி இதை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குற கொஞ்சம் க்யூரியஸாக இருக்கேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஹே சினாமிக்கா ரொம்ப பிடிச்சிது. ஐ மீன் நான் தியேட்டரில் மிஸ் அவுட் பண்ணிட்டேன், பட் அதுக்கப்புறம் நான் ஓடிடியில் பார்த்தேன். வேற லெவல் இம்பாக்ட், எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸில் இவங்க அதித்யரா மேம் ஆக்டிங்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஐ அப்சல்யூட்லி லவ் த ஃபிலிம், ஐ என்ஜாய்ட் இட். பட் இப்போது இந்த பிளட் பாத் எப்படி கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம் சொல்கிறேன். அண்ட் சாம்சியஸ் அவர்களோட கோட்டை மாதிரி இது. ஸோ இந்த மாதிரி படம்லாம் வரும்போது வேறு மாதிரி ஒரு வெயிட்டாக மியூசிக் செய்வார் பார்த்துடலாம். இப்போது செக் அவுட் பண்ணலாம் சொல்லிக்கிறேன். பட் போகிற மாதிரி மறக்காம பண்ணிடுங்க, இதில் மீன் நல்லா ஆட்டமே அப்படின்னு சொல்லிட்டு தக்ஸ் ஆஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்துலாம் வைக்கம். உனக்கு வடசை மார்க்க தெரியுமா? அங்க அண்ணன் சென்ட்ரல் ஜெயிலிருந்து உன்னை போட ஒருத்தன இறக்கி இருக்கோம், தப்பிக்கவும் விட மாட்டேன். நைஸ் நைஸ். ஏய் ஏய் என்ன இன்டென்ஸ் ஸ்டார் காஸ்டிங் அப்பா. ஓகே, இந்த ஹிருது ஹாரூன் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லுங்கள். அவர் புதுசாக இருக்கார், பட் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக நடிச்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் பிரதர், ஐ ரியலி விஷ் திஸ் மூவி பிகம்ஸ் ரியலி பிக் ஃபார் யூ. அண்ட் பட்டை கிளப்பி உங்களுக்கு அடுத்தடுத்த சான்சஸ் வரணும் அப்படிங்கிறது என்னோடய பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் த ஹார்ட்னு சொல்லிக்கிறேன். பாபி சிம்ஹான்னு சொல்ல வேணாம், விட்டு இறங்கி செய்வார். அண்ட் ஆர்கே சுரேஷ் அண்ணனும் எப்பா போலீஸ் கேரக்டர்னா செம்மையாக இருக்கும். இது ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டு தக்ஸு கெத்து வீசிட்டு ஒரு மாதிரி ராவடித்தனமாக தெரிஞ்சுட்டு இருப்பாங்க, அதை அடக்கிறக்கு இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவரும் இவர் அதுக்கு மேலே ராவாக இறங்குவார். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். நடுவில் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி முனிஷ்காந்த் அண்ணன் செம்மையான ஸ்டார் காஸ்டிங். அண்ட் அந்த ரெண்டு மூணு சீன் எனக்கு ஒரு மாதிரி பயங்கர ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்ற ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, அந்த சண்டை போடுறது அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருந்தாலும், ஒரு பர்டிகுலர் சீனில் ஒரு பொண்ணை துரத்திட்டு, ஐ மீன் லைக் ஒரு பொண்ணு ஓடிட்டுருக்கோம் அவங்க துரத்திட்டு இருந்தாங்க, அந்த ஷார்ட் என்னமோ லிட்ரலாக உண்மையில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு முன்னாடி, அந்தளவுக்கு அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆட்டோலேருந்து அவர் கீழே விழுந்தார் நினைக்கிற, ஆட்டோலேருந்து ஏதோ வண்டியிலேருந்து வெளியே விழுந்தார், பின்னாடி ஒரு வண்டி வந்துருச்சு அத்திங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. டப்புன்னு ஐ ரியலி ஃபீல் அது விழுந்திருப்பாரு நினைக்கிறேன் வண்டியில் இருந்தால், ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அது இருந்துச்சு. அது ஒரு ரெண்டு ஷார்ட் எனக்கு ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக கேப்சர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஐ ஃபெல்ட் தட் அந்த சேஸ் பண்ணுறதோட இன்டென்சிட்டியும் நான் ஃபீல் பண்ணேன், இந்த விழுந்த அடித்து விழுகிற இன்டென்சிட்டியும் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ரொம்ப ராவாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இன்னொரு பர்டிகுலர் சீன் ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் அடிச்சுக்கிட்டாங்க, முனிஷ்காந்த் தண்ணனும் அப்படி தடபட தரப்பு எல்லாமே இங்கே காட்டுறேன், ஏன் இங்கே நடிச்சு காட்டிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு வாட் சார் இருந்தால் அந்த சீனும் நான் லிட்டலாக அந்த இன்டென்சிட்டி ஃபீல் பண்ணேன். ஸோ நிறையா இடத்துல நிறைய விஷயங்கள்
நடக்கிறத நம்மளே இன்டென்ஸாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அதான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. பிருந்தா மேம்குள்ள இப்படி ஒரு டைரக்டர், ஓகே சர்ப்ரைசிங், ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் சாம் சிஎஸ் பிரதரோட மியூசிக்கும் இஸ் லைக் செட்டிங் த டோன். ஸோ ஒரு பயங்கரமான ராவான படமாக இருக்கும் நினைக்கிறேன். உள்ளே என்ன நடக்குது, ஏன் இப்படி ஆகுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் உள்ளே வராங்க, உள்ளே இவங்களை கொலைலாம் பிளான் பண்ணுறாங்க போல தெரியுது, இவங்க தப்பிக்க பார்க்குறாங்க, ஏன் எதுக்காக நடக்குதுங்கிற க்ளூ எதுவுமே என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் வடவா சிலண்டர் ஒரு பயங்கர ரா ரியல் ரஸ்டிக் கைண்ட் ஒரு 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 அப்படி ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட், ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி. இதனோட ரியாக்ஷன் ஃபார் தக்ஸ் ஒஃபிஷியல் ட்ரெய்லர். உங்கள் தாட்சை நாங்கள் தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அகேன் பார்த்ததுக்கு நன்றி, மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.